செந்தில் பாலாஜி ஒன்றும் பெரிய யோக்கியமானவர் கிடையாது. அவர் வந்து முதல்ல திமுக இருந்தார், அதுக்கு பிறகு மதிமுக வந்தார், அதுக்கு பிறகு அதிமுக வந்தார், அதுக்கு பிறகு திமுக போனார், அதுக்கும் பிறகு அமமுக வந்தார், அதுக்கும் பிறகு மீண்டும் திமுக போனார். அவர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி, தேர்தல் நடக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இந்த வவ்வால் வந்து பழுத்த பழங்கள் இருக்கக்கூடிய மரங்களை தேடி ஓடுமோ, எந்த கட்சி வெற்றி பெறுமோ அந்த கட்சியை நோக்கி ஓடி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அரசியலுக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டில் ஒருத்தவருக்கு சொந்தக்காரர். அவரிடத்துல கொண்டு போய் 2 துறையை கொடுத்து வச்சுக்கிறாங்க, மின்சாரத்துறையும் கொடுத்துக்கிறாங்க, டாஸ்மாக் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஊழல் மன்னன், அந்த ஊழல் நாயகன், அவர் மீது வந்து ஏற்கனவே 2011 முதல் 2014 வரையிலும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது பணம், அதாவது வந்து ஜாப் ஃபார் கேஷ், பணம் கொடுத்தால்தான் வேலை என்று 1760 பேர் மேலே, அது 60 இடத்துல பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து லஞ்சம் பெற்று, நான் லஞ்சம் பெற்றேன்னு அது திருப்பி கொடுத்து விட்டேன் என்று ஹைகோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்து, இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் போய் அந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும், எந்த விசாரணை எங்கு நிறுத்தினோ அதே விசாரணை தொடர வேண்டும், தேவைப்பட்டால் நான் வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையின் மூலமாக சிறப்பு புலனாய்வு குழு நியமிப்போம்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிறது. அந்த அமைச்சரை இங்கே இருக்கிற மதுவிலக்கத்துறைக்கு வச்சுட்டு எப்படி நேர்மையான விசாரணை நடத்த முடியும்? ஏன் வந்து முதலமைச்சர் இன்னைக்கு வந்து இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூறி 3 நாள் ஆச்சு, ஏன் இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜியை நீக்கலை? தமிழ்நாட்டில் இந்த 22 பேருடைய மரணத்திற்கு சிபிசிடி விசாரணை எடுத்துட்டு சிபிசி இருக்கணும். அதே போல தமிழ்நாடு வந்து நேர்மையாக இருந்ததுன்னா செந்தில் பாலாஜி மீது திருநாட்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இஸ் த கல்பிரிட், அவருடைய அவர் குற்றம் இழைக்கிறதுனால தான் இன்னைக்கு மேலே இருந்து அத்தனை பேர் வந்து கீழே விரலும் கொண்டு போய் வந்து சாதாரண பெட்டி கடை போடுற மாதிரி, காய்கறி விற்கிற மாதிரி, பழம் விற்கிற மாதிரி இன்னைக்கு வந்து டாஸ்மாக் விற்கிறாங்க. செந்தில் பாலாஜி மேலே விசாரணை தொடர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன நாட்டுக்கு என்ன பெருசாக அந்த 2 துறையை கொடுத்து வச்சுக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நாளைக்கு நான் 10 தடவை அவன் 1 துறையே தப்பு, ஏற்கனவே ஊழல் செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு மீண்டும் தொடர சொன்ன பிறகு மீண்டும் 2 துறையை கொடுத்து வேடிக்கை பார்க்குறீங்க. அவர் சொல்கிறாரு 2 வருஷத்துக்கு சேர்ந்து 93,000 கோடி, என்ன கணக்குது? 44,000 கோடி ரூபா நீங்கள் டேக்ஸாக வசூல் பண்ணிக்கிறீங்க, அப்போ வித்ததெல்லாம் வந்து அப்படியே டேக் வந்து அரசாங்கத்துக்கு வந்துருச்சா? அப்போ உற்பத்தியாக இருந்தாலும் அங்கேயும் போகலையா? உற்பத்தியாளர் அவன் எடுத்துக்கலையா? அப்போ அவங்ககிட்ட எடுத்துக்கலையா? அப்போ கணக்கில் அப்போ வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சு என்ன தெரியும், அதுதான் அர்த்தம். 10ஆம் கிளாஸ் படிச்சு வந்து மந்திரி ஆக்கிற போது அதுக்காக 10ஆம் கிளாஸ் தொடர்ந்து இல்லை, 10ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் படிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க. இது அந்த ஒரு தரம், அதாவது வந்து ஒரு கணக்கில் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஒரு அமைச்சர். அப்போ நீ வந்து மூடி மறைக்கிறீன்னு தெரியுது, நீ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த அமைச்சர் பதவிக்கு லாய்க்கே இல்லைன்னு தெரியுது. செந்தில் பாலாஜி எங்கேயும் தப்பிக்க விட மாட்டோம், தமிழ்நாட்டிலிருந்து ஊழலாக கூட தப்பிக்க விட மாட்டோம். நான் எல்லா ஆதாரத்தையும் இன்னும் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் திரட்டிட்டு இருக்கிறேன், ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. ஸ்டாலின் வேணால் கொஞ்ச நாளைக்கு பதவியில் வச்சிருக்கலாம், ஸ்டாலின் வச்சுருந்தா முதல் முக ஸ்டாலினுக்கும் ஆபத்து வருவதை தெரிஞ்சுக்கிட்டோம்.